இன்னொரு பாடல் நம்ம பார்த்தலாம். அனிருத் ஓகேயா? ஓகே சார், நீங்க வந்து நிறைய பாட்டு பாடி டான்ஸ் ஆடிங்க, அடுத்து நீங்க ஒரு பாட்டு வேற பாடணும், சோ நீங்க ரெஸ்ட் எடுத்துங்க சார். நீங்களும் நீங்க நான் இங்க இருக்கேன், வேணாமா? அடுத்த பாட்டு யாரு பாட போறாங்க? அனிருத் த்ரீ படத்தினுடைய அடுத்த பாடல் பாடத்துக்காக வர போற நம்மளுடைய விஜய் யேசுதாஸ். சென்னை எப்படி இருக்கீங்க? இந்த சாங் வந்து நானும் ஸ்வேதாவும் பாடின ஒரு சாங். இன்னைக்கு ஸ்வேதா இங்கே வர முடியலை, நான் தனியாக பாடலான்னு இருக்கேன். இல்லை இல்லை, ஐஸ்வர்யா பாடுவோம் கூட. ஹே, ஆக்சுவலி குட் ஐடியா. பாடுவோம் பாடுவோம். ஆ பாடுவாங்க பாடுவாங்க. இல்லை பாடவே மாட்டேன். இந்த படத்தோட டைரக்டர் ஐஸ்வர்யா பாடலாம். இல்லை பாடுவாங்க பாடுவாங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் இருக்கிற எல்லா சாங்கும் தெரியும்னு எனக்கு தெரியும். தெரியாதுன்னு சொல்ல முடியாது உங்களால. வீட்டில் நான் பாடினா எப்போ பாரு என் கத்துறீங்கன்னு கேட்குறாங்க. அது ஏன், அது ஏன் ஒய்ஃப் கூட தான் அப்படின்னு கேட்குறேன். பழிக்கு பழியாது ஒரே டேமேஜ். இல்லை வீட்டில் உங்களை டேமேஜ் பண்ணாத பழிக்கு பழி வாங்குறீங்க. இல்லை நான் தனியாக பாடுறத விட பெட்டர் நீங்கள் சேர்ந்து பாடுறீங்க. அவ்வளோ டைம்லாம் அவங்களாம் நிற்கிறாங்க, என்ன தாங்க முடியல. ஸோ நானும் ஐஸ்வர்யா மேடம் பாட போகிறோம். பியூட்டிஃபுல்லான சாங். ஸ்டார்ட். 1 செகண்ட். வாங்க மேடம். இல்லை இல்லை, ஒரு செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஏ 1 செகண்ட், லிரிக் பேப்பர் கொடுங்க. பின்னாடி சாங் பாடும் போதாவது பேசாம இருப்பேன். இல்ல ட்ரை பண்றோம். நீழ தரும் இவள் பார்வை
வழி எங்கும் இனி தேவை உயிரே. Thank you, Aishwarya. Thank you so much. Vijay, enna loku paadla innum konjam try panninga andha gamappa la konjam gamappa neenga andha gamappa solluvinga nanu theriyum innum konjam try panninga match pannalam adutha vaatti adutha romba romba sorry Vijay unga kuda ipdi ipdi paadita adanalu mannichirunga thank you so much neenga indha loku solla koodadhu neenga ipdi paaduvinga nu engalukku theriyadhu avar edho ungala kalaikkiraru naanga nenachittu irundhom திடீர்னு பார்த்தா அவ்வளோ அழகாக ஒரு மெலடி சாங் பாடியிருக்காங்க. முக்கியமாக இந்த பாட்டை கேட்கும்போது ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ஃபாஸ்டாக குத்துப்பாட்டு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ஒரு அருமையான மெலடி சாங் கம்போஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்லிட்டார் ஆஸ்கர் அவார்டு வின்னரு. வருஷத்துக்கு வந்து இவரு தான் எல்லா படத்துமே மியூசிக் பண்ணார் போல இருக்கு, அந்த லெவலுக்கு இருக்கு. அவருக்கு நீ வளர்றது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அனிருத். அனிருத் சார் சரியில்லை, உங்களை பத்தி நல்லா தானே சொன்னேன். அதான் பயமா இருக்கு. நல்லா சொன்ன பயமா இருக்கு. இல்ல அவருடைய இசையே அவரை பத்தி பேசும். ஓகேயா பேசுது, அதான் அப்பப்ப பேசுது. அண்ட் அடுத்ததா நான் கேட்கணும்னு நினைச்சது, தனுஷ் சார் நீங்க எந்த படத்துல நடிச்சீங்கனாலும் அந்த படத்தினுடைய ஹீரோயின் கேரக்டர் பேர் வந்து தானா ஃபேமஸ் ஆயிடும். அப்படியா? ஆமா ஆமா. காதல் கொண்ட என் படத்தினுடைய ஹீரோயின் கேரக்டர் பேர் என்னன்னு கேளுங்களேன் எல்லாம் சொல்லுவோம். அந்த படம் டெஃபினட்டா மறக்கவே முடியாது. நான் தியேட்டர்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கும்போது இவரை பார்த்தா அப்படியே டக்குன்னு ஸ்கிரீன்ல டைலாக்ல பாதி வார்த்தை, ஏ ஏண்டா திவ்யா நமக்குன்னு ஒரு வீடு வீடெல்லாம் வெளிச்சோம் அப்படின்னு இருந்தா சரின்னு சொல்லிடா, இதுதான் திவ்யா பிரச்சனை, எனக்குன்னு வரும்போது இங்க எதுவுமே நடக்கிறது இல்ல, பாரு 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 இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு, நான் ஒரு நாய் மாதிரி திவ்யா ஒரு ஓரமா படுத்துக்கிறேன், நீ வானா வர போனா போறேன், அந்த ஆதி தேவையில்ல திவ்யா எதுக்கு உனக்குண்ணா எனக்கு நீ அப்படின்னு இருந்தாண்டா சரின்னு சொல்லுடா இது லவ்டா லவ் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று பேசுவாரு. உனக்கு உனக்கு இருந்தாலும் ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. இல்ல நான் அவர்கிட்ட வந்து இவ்வளவு நேரம் என்ன கேட்டேன் நினைச்சீங்க, இதை பேசிக்கிறேன் சார் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி ஆளுகில வச்சு அடிக்காதீங்க சார் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை பேச ஆரம்பிச்சேன். அது மாதிரி இந்த படத்தில் என்ன கேரக்டர் சார் பேர் கேரக்டர் பேர் சிம்பிளா இப்படியே கேட்டிருக்கலாம்ல. அது இந்த படத்தோட ஹீரோயின் பேரு என்ன அவ்வளவுதானே? இல்ல அப்புறம் எப்படி அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்றது? ஆமா இந்த கேப்லாம் தானே நான் யூஸ் பண்ணிக்க முடியும். நல்லா யூஸ் பண்ணீங்க. ஓகே நல்லா மிமிக்ரி பண்ணீங்க. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். இந்த படத்துல ஹீரோயின் பேர் வந்து ஜனனி. ஜனனி அது இந்த பாட்டு வரும் கேட்டிருக்கீங்களா, ஜனனி ஜனனி ஜெகம் நீ அகம் நீ. ஆஹா அந்த ஜனனி அந்த ஜனனி. ஓகே உங்க பேர் சார்? அதுவும் பாட்டாமே பாட்டாமே அவங்க வந்து அடுத்து வந்து கேக்குறாங்க. ஏய் ஓகே 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 அவர் சிம்பிள் காம் சார். அவர் பேர் என்ன வரணும் நீங்க நினைக்கிறீங்க? அர்ஜுன். அர்ஜுனன். இது அர்ஜுனன். அர்ஜுன் என் ட்ரைனரோட பையன் பேருங்க. ஓகே அப்ப இது என்ன சார் வில்? வில்லு யார் பா வச்சிருப்பா? வில்லு யார் வச்சிருப்பா? வில்லு படம் எடுத்த ப்ரொடியூசர் வச்சிருப்பாரு. ஐயோ இன்னையா நீ அப்பப்ப கன்ஃபியூஸ் பண்ற நீ. அவங்களே ஏதாவது யோசிச்சு வில்லு யார் பா வச்சிருப்பா? கரெக்ட் ரமேஷா.
அது தெரிஞ்சிருந்தா அவங்க எல்லாம் பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்களாப்பா. அதான சோ ராம் கரெக்டா சார்? ராம், ராம் ஜனனி. ஓகே, இந்த பேர் தான் அடுத்து சில மாதங்கள்ல எல்லா இடமும் ஒழிக்க போற பேர், எல்லாம் பயங்கரமா பரவல போற பேர். நீ அந்த டயலாக் இனிமே வந்து பேரை மாத்தி சொல்லுவேன் நினைக்கிறேன். அடுத்த இனிமே அந்த டயலாக் பேசிக்கலாம். பொண்ணு பார்த்தாலும் ரைட்டா தான் நடக்கணும். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா கெஸ்டா தான் நடக்கணும். ஓ மேல தப்பிலாட்டியும் சைலண்டா இருக்கணும். லல்லா எம்டி லைஃப் கேர்ள் கம் லைப்ரரி பஸ் கியரு. I love, love, oh my love, you showed me power. Cow, cow, holy cow, I want you